ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நான் உங்கள் விஷ்ணு இப்போ வந்து டேஸ்டான ஹெல்தியான வீட்லேயே கேஎஃப்சி சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருலாம் வாங்க அதுக்கு ஒரு அரை கிலோ வந்து சிக்கன் வந்து நான் எடுத்திருக்கேன் சிக்கனை நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி வந்து எடுத்து வச்சுருக்கோங்க இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா விங்ஸ் அப்புறம் லாலிபாப் மாதிரி வாங்கிக்கிறேன் இல்லைனா போன்லெஸ் சிக்கன் வந்து வாங்கிக்கோங்க அதுதான் வந்து சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து நான் கொஞ்சமாக வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பெப்பர் வந்து இதில் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் தேவைக்கு ஏற்ப வந்து ரெட் சில்லி பவுடரும் வந்து நான் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து டர்மரிக் வந்து நான் இதில் வந்து சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு இருந்தால் போதும் அதுக்கப்புறம் வந்து எந்த அளவுக்கு தேவையோ தேவையான அளவு வந்து சால்ட்டும் வந்து இதோட நம்ம சேர்த்துக்குருவோம் இப்போ ஆஃப் கேஜி சிக்கனுக்கு வந்து ஒரு எக்கு வந்து நம்ம ஆட் பண்ணால் போதும் இதே ஒன் கேஜி அப்படின்னா டூ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி மெஷர்மெண்ட்டு எடுத்துக்கங்க அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு வந்து கர்டு வந்து நான் இதோட வந்து சேர்த்து சேர்த்துக்கிறேன் ஏன் கேர்டு சேர்க்குறோம் அப்படின்னா சிக்கன் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் ஸோ அதுக்காக வந்து நம்ம வந்து கர்ட் வந்து நம்ம சேர்த்துக்கிறோம் இப்போ இது எல்லாத்தையுமே ஒன்றா நல்லா வந்து நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கம்செகம் வந்து நீங்கள் ஒரு டூ ஹவர்ஸோ அல்லது த்ரீ ஹவர்ஸோ வந்து நீங்கள் போய் ஃப்ரிட்ஜில் வந்து அப்படியே மூடி போட்டு நீங்கள் மூடி வச்சுருங்க அதுக்கப்புறமா எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னம்னா அந்த கடையில் வாங்குகிற அந்த டேஸ்ட் உங்களுக்கு அப்படியே வந்து கிடைக்கும் இல்லை நீங்கள் வெளியிலேயே வச்சு நீங்கள் அப்படியே விட்டுறீங்க அப்படின்னாலும் அந்த ஒரு பைண்டிங் மாதிரி ஒரு மாதிரி திரள் திரளாக ஒரு மாதிரி இருக்கும் பார்த்திங்களா அந்த இது வந்து கிடைக்காது ஸோ இப்போ இதை நான் போய் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு வந்துவிட்டேன் இப்போ ஒரு டூ ஹவர்ஸ்க்கு அப்புறமா நான் என்ன பண்ணுறேன்னா இப்போ வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு அதாவது நீங்கள் மெஷரிங் கப்பு வச்சுருந்தீங்க அப்படின்னா அதில் ஒரு ஒரு கப்பு அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மைதா எடுத்துக்கோங்க ஒரு கப்பு அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கார்ஃப்ளவர் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் தேவைக்கேற்ப சால்ட்டு ரெட் சில்லி பவுட்ரு அதுக்கப்புறம் உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பிளாக் பெப்பர் வந்து சேர்த்துக்கோங்க இல்லை குழந்தைங்க வந்து காரம் சாப்பிட மாட்டாங்க அப்படின்னா நீங்கள் கம்மியாக வந்து சேர்த்துக்கோங்க ஓகேங்களா இப்போ இதை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிடுவோம் இப்போ வந்து நான் சிக்கன் வந்து டூ ஹவர்ஸ் ஆச்சு கிட்டத்தட்ட டூ ஹவர்ஸ்க்கு மேலேயே ஆயிடுச்சு ஸோ இப்போ நான் அதை வந்து எடுத்துகிட்டு வந்துடுறேன் இப்போ பொறிக்கிறதுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடுவோம் கடாயில் வந்து நான் வந்து எண்ணெய் ஊற்றிட்டேன் எண்ணெய் ஊற்றி இது ஒரு சைடு வந்து நல்லா காஞ்சிட்ருக்கட்டும் இப்போ வந்து இப்போ நம்ம பைட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா இந்த பேஸ்ட்டு வந்து இது இங்கே அப்படியே இருக்கட்டும் இந்த மாவு வந்து அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம ப பொறிச்சு எடுக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு பவுலை எடுத்துக்கோங்க நல்லா வந்து சில்லுன்னு இருக்கக்கூடிய ஐஸ் வாட்டரை வந்து அந்த பவுலில் வந்து ஊற்றி வச்சுக்கோங்க ஏன்னா அதில் டிக் பண்ணி நம்ம போட்டோம் அப்படின்னம்னா அந்த கடையில் கிடைக்கிற அதே டேஸ்ட் வந்து நமக்கு வந்துடும் ஸோ இப்போ வந்து நான் ஒரு ஆஃப் பவுலுக்கு வந்து நல்லா வந்து கூலிங்காக இருக்கக்கூடிய வாட்டர் வந்து நான் எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ இந்த சிக்கனை எடுத்துகிட்டு வந்து திருப்பியும் ஒரு ரெண்டு மூணு டைம் வந்து அதை நல்லா வந்து பிசைஞ்சு விட்டுக்கிறேன் ஏன்னா அது வந்து நல்லா ஃபுல்லாக வந்து ஆல்ரெடி எல்லாமே நம்ம நம்ம அப்போயே வந்து இது பண்ணி நல்லா ஊற வச்சுருக்கோம் பட் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா டூ ஹவர்ஸ்க்கு அப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும் ஓரளவுக்கு பார்த்திங்கனாலே உங்களுக்கே தெரியும் கொஞ்சம் நல்லா சாஃப்ட்டாகவே இருக்குது ஸோ இதை இப்போ என்ன பண்ணணும் திருப்பி ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து நல்லா கிண்டி விட்டுட்டு இதை எடுத்து இப்போ நம்ம இந்த மாவு வச்சிருக்கோம் பார்த்திங்களா இந்த மாவில் நல்லா ஒரு ரெண்டு பெரட்டு பெரட்டிக்கங்க பரட்டிவிட்டு ஐஸ் வாட்டரில் வந்து அப்படியே அதை போட்டுடணும் போட்டு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் மினிமம் வந்து ஒரு ஃபைவ் டு டென் செகண்ட்ஸ் மட்டும் அந்த வாட்டரில் இருக்கட்டும் அதுக்கப்புறம் திருப்பி அதிலேருந்து எடுத்து இந்த மாவில் நம்ம நல்லா டிக் பண்ணிவிட்டு அப்படியே போட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கடையில் வாங்குகிற அதே கேஎஃப்சி சிக்கனோட டேஸ்ட்டு அப்படியே கிடைக்கும் இதுக்கு வந்து நம்மளுக்கு சைடிஸ் வந்து மைனஸ் எக் மைனஸ் வந்து நம்ம வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் அதை வந்து நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க இல்லை அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் கமாண்டில் வந்து பின் பண்ணி வச்சுறேன் அதையும் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஈஸியாக இருக்கும் கடையில் நம்ம போய் வாங்கி கொடுக்குறத விட பசங்களுக்கு வீக்லி ஒன்ஸு வந்து நம்ம இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா அவங்களும் டேஸ்ட்டாகவும் சாப்பிடுவாங்க கொஞ்சம் நிறையாவும் குவான்டிட்டி வந்து நமக்கு கிடைக்கும் நல்லாவும் இருக்கும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் பட் ஆனால் டேஸ்ட் வேறு லெவலில் இருந்துச்சு எனக்கு வந்து என்னோடய பையன் தான் எப்போயுமே ஒப்பீனியன் சொல்லுவான் ஸோ அவனே சாப்பிட்டு பார்த்துட்டு மம்மி இனிமேல் கடையிலேயே நீங்கள் வாங்காதீங்க வீட்லேயே பண்ணிடுங்க அப்படின்னு சொன்னால் நான் இது வந்து ஃபஸ்ட் டைமில் தான் நான் ட்ரை பண்ணேன் பட் ஆனால் எனக்கு பெஸ்ட்டு ரிசல்ட்டு கிடச்சிச்சு ஸோ அதனால தான் நான் வந்து வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன் இப்போ இந்த மாதிரி நல்லா வந்து இது பண்ணிக்கோங்க இதை ஃபுல்லாக நல்லா அந்த தண்ணியில் நம்ம கூலிங்கான வாட்டரில் இது பண்ணும்போது அப்படியே வந்து இது என்ன பண்ணிடும்னா உங்களுக்கு வந்து உதிராமல் ஒட்டிக்கிறோம் இதை அப்படியே எடுத்து நீங்கள் போட்டுறாதீங்க லைட்டாக வந்து ஒரு ஆட்டை ஆட்டி விட்டுட்டு நீங்கள் போட்டிங்கன்னா அந்த லைட் லைட்டாக அப்படியே வந்து ஒரு நல்ல ஸ்கிறிஸ்பியாக இருக்கும் இப்போ இதை பொறிச்சு எடுத்துகிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் நீங்களே பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும் ஸோ இது எந்த அளவுக்கு வந்து நல்லா கிறிஸ்பியாக அதே மாதிரி டேஸ்ட்டாக வந்திருக்கு அப்படிங்கிறது தெரியும் இப்போ வந்து குறைஞ்சது ஒரு பத்து டு பதினஞ்சு நிமிஷம் வந்து ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்காவது வந்து நல்லா பெரட்டி பெரட்டி வந்து நல்லா இது பண்ணிக்கோங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு இப்போ இதை நான் எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் ஸோ எந்த அளவுக்கு நல்லா வந்து பார்க்குறதுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டேஸ்ட்டும் அதை விட சூப்பராக இருந்துச்சுங்க நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக்கை வந்து நீங்கள் டெஸ்ட் பண்ணுங்கள் அப்போ தான் எனக்கும் தெரியும் நீங்கள் எப்படி பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது நான் சொன்ன மாதிரி சிம்பிளாக பண்ணுங்கள் நான் ஏன் ஷார்பாக போடலை அப்படின்னா நிறைய பேர் சொல்கிறீங்க மேம் ஏதாவது பண்ணிங்கன்னா எனக்கு வீடியோவாக கொஞ்சம் ஸ்லோவாக சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னீங்க ஸோ அதனால தான் இதை நான் வந்து ஒரு வீடியோவாக எடுத்து நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன் இப்போ இதுக்கு வந்து மைனஸோடு நம்ம சாப்பிட்டு பார்த்துருவோம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு இது பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஹார்டாக இருக்க மாதிரி தெரியுது ஆனால் நீங்கள் லைட்டாக வந்து ஃபீல் பண்ணீங்கனாலேயும் அழகா பீல் ஆகிட்டு வந்துடும் பார்த்தீங்கனாலே தெரியும் ரொம்ப அவ்வளோ சாப்பிட்டு நான் ஒரு கையிலே தான் உங்களுக்கு அதை நான் வந்து பிச்சு காமிக்கிறேன் பார்த்தீங்கனாலே தெரியுதா பார்க்கறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ டேஸ்ட் வைஸும் வேறு லெவலு மைனஸ் அதை விட சூப்பராக இருந்துச்சுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு என்னோடய பசங்களும் சாப்பிட்டுட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க இந்த சம்மருக்கு நாங்களும் வீக்லி ஒன்ஸ் இனிமேல் வந்து வீட்லேயே கேஎஃப்சி சிக்கன் வந்து கடையில் ஆர்ட்ரு பண்ணாமல் செஞ்சு சாப்பிடலாம் முடிவு பண்ணிட்டோம் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் எங்க்ஸ்அப் விஷ்ணு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன் மேக்ஸிமம் என்னோட இதில் வந்து பார்த்திங்கன்னா மக்களை சிரிக்க வைக்கிறதுக்காக மட்டும்தான் இந்த சேனலையே நான் ஸ்டார்ட் பண்ணேன் அப்பப்போ இந்த மாதிரி ஏதாவது யூஸ்ஃபுல்லானது சமையலோ குக்கிங்கோ இந்த மாதிரி எதாவது ஒன்று போடுவேன் ஏன்னால் நம்ம லைஃப்பில் எதை இழந்துட்டோம் அப்படின்னு பார்க்குறேங்க சிரிப்பு ஒன்று மட்டும்தான் ஸோ அதனால தான் நிறைய காமெடி போடுறேன் பார்த்து நல்லா சிரித்து என்ஜாய் பண்ணுங்கள் ஹாப்பியாக உங்கள் லைஃப்பில் லீட் பண்ணுங்கள் நாங்கள் இப்போ சிக்கன் சாப்பிட்டு நாங்களும் ஹாப்பியாக இருக்கோம் பாய்